அன்பு நாங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும். தம்முல்லை பள்ளிவாசல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு சரியாக ஒரு வருடம் கழிந்த நிலையிலே தம்முல்லை பள்ளிவாசல் தொடர்பான பல தகவல்களை பெற்றுத் தருவதற்காக நமது ஊடகவியலாளர்கள் தம்முல்லை நகரத்திற்கு அங்கே சென்றிருந்தார்கள் என்பதையும் அது குறித்த பல விவரங்களையும் நாம் ஏற்கனவே பிரசுரித்திருந்தோம். அதை போன்று அங்கே எமது அந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து அவற்றிற்கு உறுதுணையாக இருந்த கொர்ணாகலை நகரசபை உறுப்பினர் அப்துல் சத்தார் அவர்கள் சுதந்திர கட்சி அமைப்பாளராகவும் இருக்கின்றார். அவரது சேவைக்கும் அவரது ஒத்துழைப்புக்கும் எமது நன்றியையும் தெரிவிக்க கடமைப்படுகின்றோம். அது வெறும் நன்றியாக வெறும் வார்த்தையால் கூற முடியாது, அது உள்ளத்தில் இருந்து வர வேண்டும். ஏனெனில் இவ்வாறு ஒரு பொறுப்பான காலகட்டத்திலே மிக பொறுப்பான ஒரு இக்கட்டான நிலையிலே சமூக பொறுப்புடன் அரசியல் அங்கம் வைத்துக் கொண்டு இந்த வேளையிலே நமக்காக அவர் அதை செய்திருந்தார். இங்கே இப்போது இந்த வானொலிக்காக நாம் அப்துல் சத்தார் அவர்களை அழைத்து வருகின்றோம். அவரோடு அங்கிருக்கும் நிலைப்பாடுகள் நிலவரங்கள் தொடர்பாக நேரடியாக கண்டறிவதற்காக இந்த வேலை எப்படியானால் அவரை நாம் இணைத்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்துல் சத்தார் அவர்களே. இந்த வேலை ஜசாக்கலாஹு ஹைரா. முழு இலங்கை வாழ் முஸ்லிம்கள் சார்பிலும் உங்களுக்கு முதற்கான எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு அன்றைய தினம் உடனடியாக சரியாக ஒரு வருட காலத்தில் உடனடியாக அங்கே எமது ஊடகவியலாளர்கள் சென்று பல விவரங்களை அறிவதற்கு நீங்களும் உறுதுணையாக இருந்ததுடன் அங்கே தமிழ் பள்ளிவாசல் நிர்வாக சபைக்கும் மக்களுக்கும் ஒரு ஆறுதலாக இருந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் முதற்கண் சமூகம் சார்பாக எமது நன்றிகள். ஜஜாக்கல்லாஹு ஹைரா. அங்கே நீங்கள் என்ன கண்டீர்கள், எதை பார்த்தீர்கள், எவ்வாறு விடயங்கள் இருந்தன, அவை குறித்து உங்கள் சொந்த அபிப்பிராயங்களை எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மையிலே நன்றி இரஃபான். என் சார்பாகவும் விசேடமாக இலங்கை வாழ் முஸ்லிம்கள் சார்பாகவும் விசேடமாக உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் நீங்கள் இருந்தாலும் இலங்கை முஸ்லிம்களின் பிரச்சனைகளில் இன்று இலங்கை முஸ்லிம்கள் அனாதைகளாக அனாதரவாக இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் விசேடமாக நீங்களும் முஸ்லிம் குரல் வானொலியும் விசேடமாக சோனகர் டட்கம் என்ற வலையமைப்பும் இலங்கை முஸ்லிம்களுக்காக உண்மையிலேயே செய்யும் சேவை பாராட்டத்தக்கது. உண்மையிலே இங்கு இலங்கையில் எவ்வளவு அரசியல்வாதிகள் இருந்தாலும் முஸ்லிம் தலைமைத்துவங்கள் அல்லது உலமா தவா அமைப்புகள் போன்ற பல அமைப்புகள் இருந்தாலும் இன்றுள்ள இலங்கை முஸ்லிம்களுக்குள்ள இன்றுள்ள பிரச்சனைகளுக்கு யாருக்கும் குரல் கொடுக்க முடியாமல் ஏதோ எல்லோரும் மிகவும் வாயடைத்தவர்களாக அல்லது தங்களால் முடிந்தவைகளை செய்ய முடியாதவர்களாக அல்லது பேச முடியாதவர்களாக மிகவும் ஒரு இக்கட்டான நிலைமையில் இலங்கை முஸ்லிம்கள் வாழும் சந்தர்ப்பத்தில் நீங்கள் பல்லாயிரம் மைல்களுக்கு பால் இருந்து இலங்கை முஸ்லிம்களுக்காக கொடுக்கும் குரல் உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. அந்த வகையில் நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். அன்று தம்புள்ளை பள்ளிவாசல் பள்ளிவாசல் மீது தொடுக்கப்பட்ட அந்த போராட்டம் அல்லது அந்த அநியாயம் நடந்து ஒரு வருடமாகும் தருணத்தில் உங்கள் வேண்டுகோளுக்கினங்க ஊடகவியாளர்களுடன் எனக்கு தம்புள்ளை பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. உண்மையிலேயே கடந்த வருடம் தம்புள்ளை பள்ளிவாசல் மீதான அந்த தாக்குதல் அல்லது போராட்டம் ஏற்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த நிகழ்வின் 2-3 மணித்தியங்களுக்கு பின்பு நான் அந்த பள்ளிவாசலுக்கு சென்றேன். அந்த நேரம் கூட நான் அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளிடம் பேசி கதைத்து அந்த பிரச்சனை சம்பந்தமாக ஆறுதல் கோரிவிட்டும் அதன் பின்பு ஏதும் பிரச்சனைகள் இருந்தால் என்னோடு தொடர்பு கொள்ளும்படியும் நான் சொல்லிவிட்டு வந்தேன். இருந்தாலும் இடைப்பட்ட காலத்தில் உண்மையிலேயே ஒருமுறை விடிவெள்ளி என்ற இலங்கை வெளியாகும் ஒரு பத்திரிகையில் என்னிடம் ஒரு பேட்டி கண்ட பொழுது தம்புள்ளை பள்ளிவாசல் விடயமாகவும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த சமயத்தில் உண்மையிலே நான் சொன்னேன், எனக்கு தெரிந்த வகையில் எனக்கு தெரியும் தம்புள்ளை பள்ளிவாசல் இருந்தாலும் தம்புள்ள பள்ளிவாசலில் சுற்றியுள்ள முஸ்லிம்கள் அகற்றப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதாக.
அந்த காரணத்தை வைத்து நான் கூறினேன், உண்மையிலே முஸ்லிம்கள் இல்லாத இடத்தில் பள்ளிவாசல் இருந்து வேலை இல்லை. அதனால் வரட்டு கௌரவங்களை யாரும் வைத்துக் கொண்டிருக்காமல் இந்த பள்ளிவாசலை வேறு ஏதோ ஒரு இடத்தில் அமைப்பதற்கு விருப்பமாக இருந்தால் அது சம்பந்தமாக என்னால் முடிந்த உதவிகளை செய்ய முடியும் என்று. அந்த வகையில் அந்த பேச்சியை பார்த்துவிட்டு, உண்மையிலேயே எனக்கு தெரியாது அந்த தம்முள்ள பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஊர் மக்கள் என்னோடு மிகவும் ஒரு மனக்கசப்போடும் வேதனையோடும் இருந்துள்ளார்கள். அந்த அந்த அவர்களின் அந்த பிரதிபலிப்புகளை அன்று நான் அந்த பள்ளிவாசலுக்கு சென்ற போது காண முடிந்தது. இருந்தாலும் உண்மையிலேயே அந்த அந்த விடயம் சம்பந்தமாக வெளியில் இருக்கும் முஸ்லிம்கள் நாம் பார்க்கும் பார்வையில் எங்களுக்கு அப்படித்தான் தெரிந்தது. அந்த கருத்தை தான் நான் அன்று விடுவெள்ளி பத்திரிகைக்கு சொன்னேன். இருந்தாலும் அந்த அன்று அந்த இடத்திற்கு சென்ற பொழுதுதான் அந்த அந்த முஸ்லிம்களின் ஏக்கமும் மன விரக்தியும், அவர்கள் யாரும் இல்லாமல் இன்று அன்று பல அரசியல்வாதிகள் பல தலைவர்கள் தம்புள்ளை பள்ளிவாசல் பற்றி பேசினார். விசேடமாக கடந்த கிழக்கு மகாசபை தேர்தல் மேடைகளில் தம்புள்ளை பள்ளிவாசலை மையமாக வைத்துதான் தேர்தலில் அநேகமானவர்கள் வெற்றி பெறுவதற்கு அல்லது முஸ்லிம்கள் மீதாக ஒரு இலங்கையில் ஒரு பெரும் அநியாயம் அல்லது ஒரு பிரச்சனை உள்ளது என்ற கோஷத்தை கூறித்தான் அன்று பலர் ஆட்சிக்கு வந்தார்கள். இருந்தாலும் அது சம்பந்தமாக இன்று யாரும் பேசுவதற்கில்லை. உண்மையிலே அந்த தம்புள்ள பள்ளிவாசல் நிர்வாக சபையினரும் தம்புள்ள பள்ளிவாசலை சுற்றியுள்ள முஸ்லிம்கள் மிகவும் மன வேதனையோடு இருக்கிறார்கள். அங்கு சென்று பார்க்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு விளங்கியது, அந்த பள்ளிவாசல் எக்காரணம் கொன்றும் அந்த இடத்திலிருந்து ஆற்றப்படுவதற்கு தேவையில்லை என்று. இருந்தாலும் இன்று அந்த தம்புள்ள பள்ளிவாசல் நிர்வாகிகள் அந்த மக்கள் சொல்லும் கூற்றை பார்க்கும் பொழுது உண்மையிலே தேவையில்லாத ஒரு முறையில் நகர அபிவிருத்தி என்ற போர்வையில் தேவையில்லாத ஒரு 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 அமைப்பை அல்லது ஒரு 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 திட்டத்தை உண்டாக்குவதன் மூலம் அந்த பள்ளிவாசலை முற்றாக அந்த இடத்திலிருந்து அகற்றுவதற்கான ஒரு சூழ்ச்சி நடைபெறுவதாக அந்த பள்ளிவாசலை சூழ்ந்துள்ள மக்களும் நிர்வாகிகள் மிகவும் மனவேதனையில் உள்ளார்கள். அந்த வகையில் நான் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னேன். உண்மையிலே அந்த விடயம் சம்பந்தமாக அவர்களின் கருத்து இருந்தாலும் அது சம்பந்தமாக வெளி உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு உள்ள ஏற்பாடுகள் அங்கு இல்லை. அவர்களுக்கு உதவி செய்வதற்கு இன்று யாருமே இல்லை. தம்புள்ளை பள்ளிவாசல் விடயம் சம்பந்தமாக அன்று பல கோஷங்கள் எழுப்பியவர்கள் இன்று அனைவரும் அமைதியாக அந்த தம்புள்ளை பள்ளிவாசலையும் அந்த தம்புள்ளை முஸ்லிம் மக்களையும் தனியாக விட்டுவிட்டு இன்று இருப்பது மிகவும் மனம் வருந்தக்கூடிய ஒரு விடயமாக நான் கண்டதை தெரிவிக்க விரும்புகிறேன். சௌதரி ஃபாரம்களை நான் நினைக்கின்றேன், இந்த வேளையில் அதாவது உண்மையில் ஒரு யாராவது ஒரு பொறுப்புள்ள ஒருவர் இதை பார்த்து அதன் மூலம் அறிய தந்தால் தவிர இதை மக்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இரண்டு விடயங்கள் நாம் இங்கே உரையாடிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதாவது முதலாவது விடயம், இவ்வாறு ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அந்த மக்களை நாம் கைவிட்டிருக்கின்றோம். நம்முடைய பள்ளிவாசல் மக்களுக்கு ஒரு ஆறுதல் கூட கொடுக்க கூட முடியாத அளவிற்கு எல்லோருமே அதை மறந்து விட்டோம். இந்த சமூகத்தில் இருக்கும் ஒரு பெரிய குறைபாடு என்னவென்றால், திடீரென ஒரு விடயத்திற்காக போராடுவது, அதன் பின்னர் திடீரென அதனை மறந்து விடுவது. இந்த நிலையிலே தமிழ் மக்களின் இன்றைய தேவை என்னவாக இருப்பதாக நீங்கள் கருதுகின்றீர்கள்? உண்மையிலேயே தமிழை மக்களுக்கு உதவி செய்வதற்கு இலங்கை முஸ்லிம்கள் என்ற வகையில், ஏனென்றால் இலங்கை முஸ்லிம்கள் மீதான ஒரு ஒரு இன சுத்திகரிப்பு அல்லது ஒரு மிகவும் மோசமான நிலைமையில் இலங்கை முஸ்லிம்களை தள்ளுவதற்குரிய ஒரு சூழ்ச்சி ஆரம்பமானது அந்த தம்புள்ளை பள்ளிவாசல் விடயம் மூலம்தான். உண்மையிலே எங்களுக்கு தெரியும், அன்று அந்த பிரச்சனை நடந்த சந்தர்ப்பத்தில் முழு உலகமும் இந்த தம்புள்ளை பள்ளிவாசல் விடயம் சம்பந்தமாக பேசியது. இருந்தாலும் இன்று அந்த தம்புள்ள பள்ளிவாசல் மக்களுக்கு அந்த பள்ளியை காப்பாற்றிக் கொள்வதற்கு அல்லது அந்த உண்மையிலேயே அவர்களின் பிரச்சனைகளை அங்குள்ள மக்களின் மனநிலை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த தம்புள்ளை பள்ளிவாசலை அந்த இடத்தில் காப்பாற்றுவதற்கு
அந்த இடத்திலே அந்த 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 பள்ளிவாசலை நிர்மாணிப்பதற்குரிய நியத்தை இலங்கை வாழ் முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் வைத்துக் கொள்ள வேண்டும். நினைக்கிறேன் அது ஒரு முக்கியமான விடயம். ஏனெனில் இந்த தமிழ் பிரச்சனை நடந்த போது இரு வகையான கருத்துக்கள் அங்கே பரப்பப்பட்டது. அதாவது தமிழை நகரில் உள்ளவர்கள், நகரில் உள்ள வியாபாரிகள், நிறுவனங்களின் தொழிலதிபர்களை பொறுத்தவரையிலே இந்த இடத்தில் பள்ளிவாசல் இருப்பதை விட அது வேறு ஒரு இடத்தில் இருந்தால் நல்லது எனும் கருத்து நிலவியதாக கூறப்பட்டது. அப்படி அந்த கருத்தும் இருந்ததனால் நான் நினைக்கின்றேன் நமது மக்களிடையேயும் இரு வகையான கருத்துக்கள் ஆரம்பமாக இருந்தன. தற்போது நீங்களே குறிப்பிட்டது போன்று வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது அதன் வடிவம் வேறாக இருக்கின்றது. ஆனால் அங்கே சென்று பார்க்கும் பொழுது அதன் தாற்பயமும் அதன் உண்மையும் உணர்வும் வேறு வகையாக இருக்கின்றது என்று. எனவே இந்த வகையில் நீங்களும் இப்போது அந்த இடத்தில்தான் பள்ளி இருப்பது நல்லது என்று கூறும் இந்த தருணம் நான் நினைக்கின்றேன் அனைத்து முஸ்லிம்களும், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இலங்கை முஸ்லிம்கள் அனைவரும் இதன் தாற்பயத்தையும் இதன் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்பொழுது நீங்களும் அந்த வகிக்கும் அரசாங்கம் அந்த இடத்தில் இருந்து பள்ளிவாசல் அகற்றப்பட மாட்டாது என்று ஒரு வாக்குறுதி தந்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இந்த வாக்குறுதி தான் இந்த பிரச்சனையை அப்படியே அடக்கிவிட்டது என்று கூறலாம். அல்லது யாருமே இதை சரியான முறையிலே அதனை தொடர்ந்து பேசாமல் விட்டதற்கு அதுவும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். இந்த வாக்குறுதி நம்பக்கூடியதுதானா? அதே போன்று அந்த வாக்குறுதியால் தொடர்ந்தும் அந்த மக்களுடைய நிம்மதியை திருப்பி பெற்றுக் கொடுக்க முடிந்ததா? ஏனெனில் அந்த வாக்குறுதி இந்த பள்ளி நகர அகற்றப்பட மாட்டாது எனும் ஒரு நிலைப்பாட்டை தந்திருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மீதான பீதி அல்லது அவர்கள் மீதான அச்சுறுத்தல் தொடர்ந்து கொண்டு செல்வதாகவே உணர முடிகின்றது அல்லவா? ஆம், உண்மையிலேயே அது சம்பந்தமாக எனக்கும் ஞாபகம் இருக்கிறது. கடந்த கிழக்கு மகாசபை தேர்தல் பிரச்சாரங்களின் பொழுது கல்முனையில் நடைபெற்ற கூட்டத்தின் இந்த நாட்டின் ஜனாதிபதி உறுதி கூறினார், இக்காரணம் கொண்டும் தம்புள்ளை பள்ளிவாசல் அகற்றப்பட மாட்டாது என்று. இருந்தாலும் அந்த விடயத்தில் நாங்கள் மிகவும் நம்பிக்கையாக இருக்கிறோம். இருந்தாலும் இந்த பள்ளிவாசல் அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்குரிய எங்களுக்கு சாதகமான விடயங்களை நாங்கள் ஒன்று திரட்ட வேண்டும் அல்லது அந்த கோஷத்தை வெளிக்கு கொண்டு வர வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு உண்மையிலேயே அந்த பள்ளிவாசலை சூழ உள்ள முஸ்லிம் வீடுகளை அகற்றுவதன் மூலம் அந்த பள்ளிவாசல் அகற்றப்படுவதற்குரிய காரணங்கள் அதிகம் உள்ளது. ஆனப்படியால் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, சுமார் 84 அந்த பள்ளிவாசல் சென்று தொழுத ஞாபகம் எனக்கு இருக்கிறது. இருந்தாலும் இந்த விடயத்தில் எங்களை விட மிகவும் உறுதியாக உள்ள ஒருவர் உள்ளார் அந்த பிரதேசத்தில். அவர்தான் ஜனக பண்டார தென்னகோன் என்று சொல்லப்படும் இலங்கை அரசாங்கத்தின் மூத்த அரசியல்வாதி, விசேஷமாக அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பாக உள்ள அமைச்சர். அவர் உண்மையிலே முஸ்லிம்களை விட எங்கள் எல்லோரை விட மிகவும் உறுதியாக இருக்கிறார் அந்த தமுள்ளை பள்ளிவாசல் எக்காரணம் கொண்டும் அந்த இடத்திலிருந்து அகற்றப்படக்கூடாது என்று. விசேஷமாக நான் சென்ற பொழுது ஒன்றை கவனித்தேன். அந்த அந்த தம்புள்ளை நகரத்தில் அங்கு அந்த அந்த A9 என்ற பாதையை விரிவுபடுத்தும் அந்த திட்டத்தில் ஒரு இடத்தில் ஒரு அடையாளம் போடப்பட்டுள்ளது, அந்த மட்டில் பாதை விரிவுபடுத்தப்படும் என்று. இருந்தாலும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு காரணம் இல்லாமல் புதிய ஒரு நகர அபிவிருத்தி திட்டம் என்ற போர்வையில் ஒரு புது முயற்சி எடுக்கப்படுவதாக தெரிகிறது. முழுமையாக அந்த எந்த காரணமும் இல்லாத ஒரு பாதையை அந்த பள்ளிவாசலின் நடுவால் கொண்டு வந்து அந்த பள்ளிவாசலை அகற்றும் ஒரு நோக்கம் அல்லது ஒரு முயற்சி உள்ளது என்று. அமைதியாக, அதாவது இப்போது அந்த பிரச்சனை அமைதியாக இருக்கின்றது, அது தொடர்பாக யாரும் பேசவில்லை. எனவே இதனை ஒரு சத்தம் இல்லாமல் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லலாமா? உண்மையில நானும் அப்படித்தான் அறிகிறேன். ஏனென்றால் அந்த பள்ளிவாசல் சம்பந்தமாக அங்குள்ளவர்களின் கருத்தை பார்க்கும் பொழுது அந்த பள்ளிவாசலை அகற்றவும் கூடாது, அந்த பள்ளிவாசலை நிர்மாணிக்கக்கூடிய எந்தவித முயற்சிகளையும் செய்யவும் கூடாது என்று ஒரு உத்தரவு உள்ளதாக எனக்கு அறிய கிடைத்தது. இப்பொழுது பள்ளிவாசலை நிர்மாணிக்க கூடாது என்ற உத்தரவு வரும் பொழுது நாம் இங்கே இரண்டு விடயங்களை கவனிக்க வேண்டும். நீங்கள் பார்த்த அளவிலே எத்தனை குடும்பங்கள்
அந்த பள்ளிவாசலை சுற்றி இருக்கின்றன. எவ்வாறு அந்த தொழுகைக்கான தேவை எவ்வளவு இருக்கின்றது? உண்மையிலேயே ஒரு ஜும்மா தொழுகையின் பொழுது நகல் இருக்கும் வியாபாரிகள் சென்றவர்கள் அப்படியாக முழுமையாக ஒரு 1000க்கு மேற்பட்டவர்கள் அந்த பள்ளிவாசலுக்கு ஜும்மா தொழுக வருவதை நான் கண்டேன். அந்த வகையில் அந்த பள்ளிவாசலை சுற்றி சில குடும்பங்கள் தான் வாழ்ந்தாலும் அந்த பள்ளிவாசல் அந்த இடத்துக்கு ஒரு முக்கிய தேவையாக இருக்கிறது. அடுத்தது அந்த A9 பாதை விரிவாகும் பொழுது அந்த பள்ளிவாசல் முகப்பு பாதைக்கு தெரிவதும் அந்த பள்ளிவாசல் அந்த தம்புள்ள ரங்கிரி விஹார என்ற விஹாரைக்கு முன்னால் அமைந்திருப்பதுதான் இந்த பள்ளி ஆற்றுவதற்கு காரணமே ஒழிய இது சம்பந்தமாக நகர அபிவிருத்திக்கு எந்தவித பலனும் கிடைக்க போவதில்லை என்பது எனக்கு கருத்து. இப்போது அங்கே இருக்கக்கூடிய அதாவது வாழக்கூடிய முஸ்லிம்களை பொறுத்தவரை நீங்கள் பல பலரோடு பேசியிருந்தீர்கள் இந்த தடவை போன பொழுது. நினைக்கிறேன் இது ஒரு நல்ல சகுனமும் கூட அவர்களுக்கும் ஒரு பெரிய ஆறுதலாக இருந்திருப்பதாகவே நான் அறிகிறேன். அந்த வகையிலே அந்த மக்களுடைய எண்ணத்தை நீங்கள் இப்பொழுது தருகின்றீர்கள். அந்த மக்களுடைய இந்த தேவையை அரசாங்கம் அறியவில்லையா? உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் எங்களை பொறுத்த வகையில் அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள் மட்டத்திலும் அந்த ஊர் மட்டத்திலும் மட்டும்தான் இந்த இந்த பிரச்சனை இன்று உள்ளது. அந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வருவதற்கு அல்லது இப்படியான ஒரு 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 அமைப்பின் ஒரு ஒரு நகர அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் இந்த பள்ளியை அகற்ற கூடாது என்பதற்கு அங்கு எந்தவித கோஷங்களும் இல்லை. அரசியல்வாதிகளோ அல்லது வேறு தவா அமைப்புகளோ இது சம்பந்தமாக ஒரு பொறுப்பை உணரவில்லை. உண்மையிலே நீங்கள் சொன்னது போல் இலங்கை முஸ்லிம்கள் ஏதாவது ஒரு விடயத்தில் அந்த சந்தர்ப்பங்கள் மட்டும்தான் பேசக்கூடியவர்களாகவும் போராட்டம் எழுப்பக்கூடியவர்களும் உள்ளார்களே ஒழிய அது அது நடந்து சில காலங்களில் அவைகளை மறந்துவிட்டு உண்மையிலேயே அந்த தம்புள்ளை பள்ளிவாசல் நிர்வாகிகளையும் அந்த பகுதி முஸ்லிம் மக்களையும் இன்று தனிமையாக விட்டுவிட்டு எங்கள் மூத்த அரசியல்வாதிகள் அல்லது தவா அமைப்புகள் அன்று இது சம்பந்தமாக கோஷமிட்டவர்கள் யாருமே இன்று பேசப்படாமல் பேசாமல் இருப்பது மிகவும் வறந்த கூட நான் நினைக்கிறேன். இது ஒரு வருத்தம் மட்டுமல்ல இந்த சமூகம் வெட்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அல்லவா? இப்பொழுது அந்த பள்ளிவாசல் சம்பந்தமாக அந்த நிர்வாகிகளில் ஒரு சிலருக்கு அதை போன்று ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் அச்சுறுத்தல் இருந்த பொழுதும் அந்த நிர்வாகிகளில் ஒரு சிலருக்கு தனிப்பட்ட ரீதியான இழப்புகள் பொருள் இழப்புகள் கூட வந்திருந்தது. இது தொடர்பான பல விவரங்களை அவ்வப்பொழுது நாம் முயற்சி செய்த பொழுதும் அவர்களும் வெளியில் சொல்ல விரும்பவில்லை. எனில் இதை வெளியில் சொல்வதனால் ஒன்றும் நடத்தப் போவதில்லை என்பது மக்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதாவது சொல்வார்கள் அதன் பின்னர் மறந்து விட்டால் நாம் இங்கே தனித்து விடுவோம் என்று பயந்தார்கள். இந்த இவ்வாறான நிலை தொடர்பு எவ்வாறு நாம் தவிர்ப்பது? உண்மையிலே இன்றும் அந்த நிலைதான் காணப்படுகிறது. இந்த விடயம் சம்பந்தமாக அவர்கள் மிகவும் பயந்தவர்களாக மிகவும் பீதியுடன் உள்ளவர்களாக உள்ளார்கள். இருந்தாலும் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் அந்த நிர்வாகத்தில் அந்த ஊரில் உள்ள ஒரு ஓரிருவர் மிகவும் தைரியமாக எங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு எந்த இழப்பு வந்தாலும் நாங்கள் இந்த இந்த பள்ளிவாசலை விட்டு கொடுக்க போவதில்லை என்று மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள். உண்மையிலே அது மிகவும் பாராட்டத்தக்க விஷயம். அது ஒரு சிக்கலான விடயமும் கூட இல்ல. பல அமைப்புகள் பேச ஆரம்பித்த பொழுதும் அதனை தொடரவில்லை. தொடராமல் விடுவதற்கு காரணம் சரியான தகவல்களை பெற்றுக் கொள்வதில் யாருக்கும் இல்லாத ஒரு ஈடுபாடு என்று நான் கருதுகிறேன். இருந்த பொழுதும் நாம் நடந்தது நடந்தது என்று பார்த்து இனி வரும் காலங்களிலே என்ன செய்யலாம்? இந்த மக்களுக்கு தற்கால பிரச்சனை என்ன என்பதை நீங்கள் இப்பொழுது எடுத்து கூறியிருக்கின்றீர்கள். அது போன்று இந்த நிர்வாக சபையில் இருக்கக்கூடிய நீங்கள் கூறுவது போன்று அல்லாஹ்வுக்கு மட்டும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் பயப்படக்கூடிய என்ன நடந்தாலும் பரவாயில்லை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற தைரியத்துடன் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கு கூட பலமாக நிற்பதற்கு அவர்களுக்கு துணையாக இருந்த அவர்களுடைய ஜனநாயக உரிமை. எனவே இந்த தமிழ் பள்ளிவாசல் பற்றி திரு ஹரிஸ் அவர்கள் விளக்கியிருந்தார்கள். அந்த பிரதேசத்திலே இதன் முக்கியத்துவம் என்ன என்று ஒரு ஜும்மாவிற்கு 1000க்கு மேற்பட்டவர்கள் அங்கே வருகை தரும் பொழுது அதனுடைய முக்கியத்துவம் இருக்கின்றது அல்லவா? அந்த முக்கியத்துவம் கருதி எதிர்காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்று முதல் என்று பார்த்தால் கூட என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி செய்யலாம் என்று உங்கள் அனுபவத்திலே நீங்கள் எவ்வாறு கருதுகிறீர்கள்?
உண்மையிலேயே அந்த பள்ளிவாசல் பல வருடங்கள் பல சுஜூதுகள் செய்யப்பட்ட இடம் என்பதால் அது அந்த அந்த பள்ளிவாசல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் நானும் உறுதியாக உள்ளேன். உண்மையிலே அந்த தம்புள்ளை மக்களை அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளை தனிமைப்படுத்தாது. எனது அரசியல் சம்பந்தமாக நான் அரசாங்கத்தின் ஒரு பிரதிநிதி என்றாலும் உண்மையில் எங்கள் முஸ்லிம் மக்களின் உரிமைகளை எங்களுக்குள்ள அடிப்படை உரிமைகள் மற்றும் எங்களுக்குரிய விடயங்களை நான் எந்த வகையிலும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் அந்த தம்புள்ளை மக்களை மட்டும் தனிப்படுத்தாது இன்றிலிருந்து நாங்கள் அந்த தமுல்லை பள்ளிவாசல் விடயம் சம்பந்தமாக ஒரு தேசிய மட்டத்தில் அல்லது ஒரு சர்வதேச மட்டத்திலாவது எங்களுக்குள் ஒரு அமைப்பு உருவாக வேண்டும், உருவாக்கப்பட்டு அரசாங்கத்திடம் நாங்கள் வேண்டுகோள் விடுக்க வேண்டும் எங்களின் தேவைகளை. இந்த 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 பள்ளிவாசல் எப்படி நிர்மாணிக்கப்பட வேண்டும் அல்லது இந்த பள்ளிவாசல் பாதுகாக்கப்பட வேண்டிய சாதகமான காரணங்கள் என்ன என்பதை நாங்கள் ஒரு அறிக்கை மூலம் அல்லது ஒரு ஒரு ஏதாவது ஒரு அமைப்பின் மூலம் அரசாங்கத்திற்கு நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும். அப்படி தெரியப்படுத்தாமல் நாங்கள் அரசாங்கத்தையோ அடுத்தவர்களையோ குறை கூறுவது நல்ல ஒரு நினைக்கிறேன். ஆரோக்கியமான விடயமும் அல்ல. இங்கே இரண்டு விடயங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தன. அதாவது ஒன்று, நகர அபிவிருத்தி சபை நேரடியாக பாதுகாப்பு செயலரின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அப்படியானால் அந்த திட்டங்கள் அதாவது நகர அபிவிருத்தி சபை ஏதாவது ஒரு குறியீடு இட்டு சென்றால், நான் கூட அந்த காணொலியிலே பார்த்தோம், நீங்களும் அந்த குறியீட்டை பரிசோதனை செய்வதை அங்கு நீங்க காணக்கூடியதாக இருந்தது. அந்த குறியீடு இடுவது என்பது நகர சபைக்கு தெரிந்த ஒரு விடயம், அபிவிருத்தி சபைக்கு தெரிந்த ஒரு விடயமாக இருக்க வேண்டும். அது ஒன்று. அதற்கு அடுத்ததாக மேல்மட்டத்தை நாம் அணுக வேண்டும் எனும் பொழுது, இப்பொழுது கடந்த காலங்களில் நடந்த அத்தனையும் மறந்து விடுவோம். இப்பொழுது அப்துல் சத்தார் என்று ஒரு மனிதர் அங்கே சென்று வந்ததில் அந்த பள்ளி நிர்வாகிகளுக்கு ஏற்பட்ட அந்த ஆறுதல் தொடர வேண்டுமாக இருந்தால், முதலில் நான் நினைக்கிறேன் அப்துல் சத்தார் என்ற உங்களது கரம் பலப்படுத்தப்பட வேண்டும். அந்த பலப்படுத்தல் அந்த மண்ணிலே இருக்கக்கூடிய அமைச்சர் ஜனக பண்டாரவுடன் அவருடன் இணைந்த கைகளாக இயங்குவதால் தான் இதில் அரசியல் ரீதியான பலத்தை உருவாக்க முடியும் என்று கருதுகிறேன். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? உண்மையிலேயே அமைச்சர் ஜனக பண்டார தென்னக்கோன் என்னோடு மிகவும் நெருங்கியவர். இருந்தாலும் அவருக்கு அவர் அந்த விடயத்தில் உறுதியாக இருந்தாலும் எங்கள் முஸ்லிம்களின் பக்கத்தில் இது சம்பந்தமான ஒரு கோஷம் அல்லது இந்த தேவை சம்பந்தமாக அவருக்கோ அல்லது அரசாங்கத்துக்கோ தெரிவிக்கப்பட வேண்டும். விசேதமாக அவர்களிடமும் சரியான தகவல்கள் செல்ல வேண்டும். முஸ்லிம்கள் ஒரு பிரதிநிதிகள் ஒரு குழு அவர்களையும் சந்தித்து ஒரு மகஞ்சரை கையளித்து இவ்வாறு எமக்கு பிரச்சனை இருக்கின்றது, இந்த பிரச்சனைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று கேட்க வேண்டும் அல்லவா? நிச்சயமாக இது சம்பந்தமாக உண்மையிலேயே தம்புள்ள பள்ளிவாசல் நிர்வாகிகளையோ அல்லது அப்துல் சத்தார் என்ற என்னையோ தனிப்படுத்தாமல் இது சம்பந்தமாக குரல் கொடுத்தவர்கள், இது சம்பந்தமாக உண்மையிலே கவலைப்படுவர்கள் உடனடியாக காலம் தாழ்த்தாது இது இதற்கான இந்த தம்புள்ள பள்ளிவாசல் அபிவிருத்தி அல்லது மீட்பு சம்பந்தமாக ஒரு அமைப்பை உருவாக்கி குறைந்தது எதிர்வரும் ஜும்மா தொழுகையின் பின்பாலும் இதற்குரிய ஒரு விடயம் ஆரம்பிக்கப்படுவது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தேவை என்று நான் கருதுகிறேன். இந்த வகையில் உண்மையிலேயே நான் மிகவும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு இலங்கையில் முஸ்லிம் கவுன்சில் என்ற அமைப்பு கடந்த காலங்களில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் சம்பந்தமாக அரசாங்கத்திற்கும் அல்லது அந்த பிரச்சனைகளை ஒரு நல்நிலைக்கு கொண்டு வரக்கும் மிகவும் பாடுபட்ட அமைப்பு முஸ்லிம் கவுன்சில். முஸ்லிம் கவுன்சிலின் தலைவருடன் நான் இது சம்பந்தமாக பேச இருக்கிறேன். அப்படி முஸ்லிம் கவுன்சிலையோ அல்லது இந்த இந்த தம்புள்ள பள்ளிவாசல் நிர்வாகிகளையோ அல்லது என்னையோ எங்கள் பொறுப்பு மட்டுமென்று எங்களை தனிமைப்படுத்தாது. இது சம்பந்தமாக இலங்கையில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் இந்த விடயம் சம்பந்தமாக இதை வெளியுலகத்திற்கு கொண்டு வருவதற்கு இது எங்களுக்கு ஒரு கட்டாய தேவை
என்பதை நாங்கள் சொல்லும் பொழுதுதான் எங்களுக்கு அவைகளை நகர அபிவிருத்தி அதிகார சபை யாரின் பொறுப்பில் இருந்தாலும் அவைகளை நிறுத்துவதற்குரிய சக்தியை எங்களுக்குள் உருவாக்குவதன் மூலம் நிச்சயமாக இந்த தம்புள்ள பள்ளி விடயத்தில் நாங்கள் வெற்றி அடையலாம் என்பதுதான் எனது கருத்து. இப்போது மாத்தளை மாவட்டத்தில் இருந்து எவ்வாறான ஆதரவு அல்லது எவ்வாறான பலப்படுத்தல் உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது கிடைக்க முடியும் என்று கருதுகின்றீர்கள்? உண்மையிலேயே மாத்தளை மாவட்டத்தை பொறுத்த வகையில் முஸ்லிம்கள் மிகவும் குறைந்த அளவிலே மாத்தளை மாவட்டத்தில் வாழ்கிறார்கள். இந்த விடயத்தை மாத்தளை மாவட்டத்திற்கு மட்டும் பொறுப்பு கொடுக்காது, இது சம்பந்தமாக தேசிய மட்டத்தில் இன்றுள்ள அமைச்சர்கள் உண்மையில் நான் நன்றி கூற விரும்புகிறேன். அன்று அந்த தமுல்லை பிரச்சனை சம்பவம் நடந்த பொழுது உடனடியாக மறுநாளே எமது சிரேஷ்ட அமைச்சர் ஃபௌசி அவர்களும் அமைச்சர் ரிஷாத் பவுதீன் அவர்களும் சென்றுதான் அந்த பள்ளியை மீண்டும் தொழுகைக்காக திறந்து வைத்தார்கள். உண்மையிலே இது போன்ற இலங்கையின் முக்கியமான மூத்த அரசியல்வாதிகளின் பொறுப்பு மிகவும் கடமைப்பட்டதாகவும் இந்த தமுல்லை பள்ளிவாசல் விடயத்தில், ஏனென்றால் நாங்கள் இது இப்படியான ஒரு தம்புள்ளை பள்ளிவாசலை விட்டு கொடுத்தோம் என்றால் ஒரு தேவை கற்ற முறையில் உண்மையிலேயே அந்த தம்புள்ள பள்ளிவாசலை அகற்றக்கூடிய எந்தவித சாதாரண நோக்கங்களும் இல்லை அந்த முயற்சியில் உள்ளவர்களுக்கு. உண்மையிலே அந்த 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 பன்சலின் முன்னால் அந்த பள்ளிவாசல் A9 பாதை விரிவாக்கப்படும் பொழுது அந்த பள்ளிவாசலின் தோற்ற முகப்பு பாதைக்கு நன்றாக தெரிவதன் மூலம் உள்ள பொறாமையின் காரணமாக அல்லது ஒரு துவேசத்தின் காரணமாக மட்டும்தான் அந்த தம்புள்ளை பள்ளிவாசலை அகற்றுவதற்குரிய போராட்டத்தை அவர்கள் செய்கிறார்கள். அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பௌத்த மக்களுடைய எதிர்பார்ப்பு அல்லது பிரதிபலிப்பு அவர்களுடைய எண்ணப்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன? உண்மையிலேயே தம்புள்ள பிரதேசத்தின் முக்கியமான அமைச்சர் ஜனக பண்டர் தென்னகோன், அதுபோல் அங்கு உள்ள அந்த அந்த தம்புள்ள நகரின் மேயர் எனது மிகவும் நெருங்கிய ஒரு நண்பர் ஜாலிய ஓபாத் என்பர், அவர் மட்டுமல்லாது தம்புள்ள மக்கள் இது சம்பந்தமாக அவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. தம்புள்ள மக்கள் உண்மையிலே விசேலமாக முஸ்லிம்களுடன் நெருங்கி பலவர்களாக அந்த இடத்தில் அந்த பள்ளிவாசல் இருக்க வேண்டும் என்ற நோக்கோடுதான் உள்ளார்கள். இருந்தாலும் இது சம்பந்தமாக மிகவும் ஒரு தீவிர போக்குள்ள பௌத்த மதத்திற்கு பௌத்த புத்த புராண கொள்கைகளுக்கு அப்பால் பட்ட சில இயக்கங்கள் தான் இந்த பள்ளிவாசல் அகற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்துள்ளது. இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், அந்த சில என்று இருந்த நிலைப்பாடு மாறி இன்று பல என்று மாறிவிட்டது. இது ஒரு தொற்று நோய் கொண்டு பரவிக்கொண்டு வருகின்றது. இப்பொழுது ஏதோ ஒரு வகையிலே ஒன்று மாத்திரம் என்னால் கூற முடியும், அரசாங்கம் ஏதோ ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இந்த விடயத்தை வைத்திருக்கின்றது, அது உண்மை. ஆனால் அந்த கட்டுப்பாட்டின் மூலம் இன்னமும் ஒரு சகஜமான வாழ்வை, ஒரு பீதியற்ற வாழ்வை, நிலையான வாழ்வை, அந்த பிரச்சனைக்கு முன்னர் இருந்த நிலையை இந்த மக்கள் இப்பொழுது இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை அல்லவா? நிச்சயமாக. ஏனென்றால் இன்று கூட இந்த இந்த பிரச்சனைகள் ஓய்ந்தது போல் எங்களுக்கு தெரிந்தாலும் அவ்வப்போது சில பிரச்சனைகள் தோன்றிக் கொண்டிருக்கின்றன. உண்மையிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கடந்த வாரம் புதுபல சேனாவின் தலைவர் விமல ஜோதி திரவர்கள் ஒரு மோசமான கருத்தை வெளியிட்டிருந்தார். இலங்கையில் அல் ஜிஹாத் அல்லது அல் கைதா போன்ற அமைப்புகள் இருப்பதாகவும் அந்த அமைப்புகள் ஜமீத் உலமா சபையின் மூலம் அந்த இயக்கத்திற்கு உதவிகள் செய்யப்படுவதாகவும் இந்த இயக்கத்தில் நான் நினைக்கின்றேன் இவ்வாறான கட்டுக்கதைகள் தொடர்ந்து கொண்டே செல்கின்றன. அவர்கள் வாயில் வருவதையெல்லாம் கடந்த வாரம் நம்ம திலாந்த வித்தானகையோடு உரையாடிய பொழுது அதனை நிராகரித்த விதத்திலே அவர் கூட ஒரு வகையில் ஏற்றுக்கொண்டாராம் என்று. இனி வரும் காலங்களிலே ஜமீத் உலமா போன்ற மார்க்க அறிஞர்களை தவறான வார்த்தை பிரயோகங்களுக்கு ஒன்று சித்தரிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதை கூட சிந்திக்கலாம், அதை அது தொடர்பாக சிந்திப்பதாக கூட கூறியிருந்தார். இவர்கள் எவ்வாறு சிந்திப்பார்களோ இல்லையோ, நான் நினைக்கிறேன் இன்றைய நாள், இன்றைய பொழுதிலே, இந்த காலகட்டத்திலே நாம் நமது உரிமைகள் தொடர்பாக ஜனநாயக முறையிலே குரல் கொடுப்பதற்கு ஒரு சில விடயங்கள் நம்மை தடுக்கின்றன. அந்த தடுக்கும் விடயங்களில் முதலாவது பிரதானமானது நான் நினைக்கிறேன் ஒரு விதமான தேவையற்ற பயம் இருக்கின்றது. நாம் இவ்வாறு குரல் கொடுப்பதனால்
குரல் கொடுப்பதனால் என்னவாகுமோ என்ற ஒரு தேவையற்ற இப்போது நீங்கள் ஒரு சிறந்த உதாரணம். அரசியல் அங்கம் வகிக்கின்றீர்கள், சுதந்திர கட்சியில இருக்கின்றீர்கள், அவ்வாறு இருந்தும் ஒரு அமைப்பாளராக இருந்தும் இன்று உங்கள் சமூகத்திற்காக நீங்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றீர்கள். அவ்வாறாயின் ஏன் இந்த மக்கள் பயப்பட வேண்டும்? உண்மையிலேயே இப்படியான எங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் வருவதற்கு முக்கிய காரணம் நாங்கள் தான். காரணம் என்னவென்றால், எங்களுக்குள்ள சக்தியை நாங்கள் ஒன்று திரட்டாமல், எங்கள் சக்தியை நாங்கள் காட்டாமல் நாங்கள் பயந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் வரையில் உண்மையிலே இது மட்டுமில்லை, இதைவிட ஒரு மோசமான பிரச்சனை எங்களுக்கு வரலாம். அதற்கு ஒரு நல்ல உதாரணம் தான் 83 ஆம் ஆண்டு தமிழ் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது, தமிழர்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட பொழுது அன்று இருந்த நிலைமையில் அதன் பின்பு தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் ஏதி ஏந்தி ஏதோ ஒரு வகையில் அவர்கள் சக்தியுள்ளவர்களாக மாறியதன் பின்பு அப்படியான பிரச்சனைகளுக்கு தமிழ் மக்கள் முகம் கொடுக்கவில்லை. இருந்தாலும் நான் சொல்லவில்லை முஸ்லிம்கள் ஆயுதம் ஏந்த வேண்டும் என்று. இருந்தாலும் எங்களுக்கு இருக்கும் சக்தி உண்மையிலே இன்று பாராளுமன்றத்தில் இந்த அரசாங்கத்தில் பல அமைச்சர்கள் உள்ளார்கள், பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள். நாங்கள் ஒரு பெரிய சக்தி இந்த நாட்டில். இருந்தாலும் எனக்கு விளங்கவில்லை, நாங்கள் ஏன் இன்னமும் இது சம்பந்தமாக உணராமல் எங்களின் சக்திகளை ஒன்று திரட்டாமல் நாங்கள் எதற்காக அஞ்சு வாழ்கிறோம், அல்லது எதற்காக இப்படி நாம் இந்த நாட்டிலே ஜனநாயக ரீதியிலே குரல் கொடுப்பதற்கும் இது போன்ற சமூக உரிமைகளுக்காக ஒன்று நின்று நாம் கோஷமிட்டாலும் அல்லது நம்ம நமது குரல்களை ஓங்கி ஒலித்தாலும் அது ஏதாவது வகையிலே சமூகத்தை பாதிக்கும் என்று நினைக்கின்றீர்களா? எந்த வகையிலும் பாதிக்காது. அப்படி பாதிக்கும் நாங்கள் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்கும் விதத்தில் நாங்கள் செயல்பட்டோம் என்றால் அவைகள் எங்களை காட்டி கொடுக்கும். அப்படி இல்லாமல் நாங்கள் எங்கள் உரிமைக்காக எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் பேசுவதற்கு நாங்கள் எக்காரணம் கொண்டும் தயங்க தேவையில்லை. அந்த வகையில் ஜனாதிபதியோ அல்லது இந்த நாட்டின் அரசாங்கமும் எங்கள் வாய்களுக்கு பூட்டு போட்டில்லை. எங்களுக்கு நினைக்கிறேன் ஜனாதிபதி மிக அண்மையும் கூட கூறியிருந்தார், ஆதாரங்களை கொண்டு வந்து தாருங்கள், நீங்கள் தரும் பொழுது அது தொடர்பாக நாம் ஏதாவது செய்கின்றோம். ஆனால் நாம் ஆதாரங்களை கொடுப்பதாக இல்லை போன்று இருக்கின்றது என்றால், இப்பொழுது அடிக்கடி ஜனாதிபதி கூறுகின்றார் ஆதாரங்களை தாருங்கள் என்று, எவ்வாறு அதனை அவரிடம் கொண்டு போய் சேர்ப்பது? உண்மையிலே அது சம்பந்தமாக ஆதாரங்கள் அதற்கு அந்த ஒவ்வொரு சம்பவங்கள் சம்பந்தமாகவும் ஆதாரங்கள் உண்மையிலேயே என்னை நான் இது சம்பந்தமாக ஒரு குழுவை அமைத்து இவைகளை நான் திரட்டி கொண்டிருக்கிறேன். இது கிடைத்த உடனேயே நான் உடனடியாக ஜனாதிபதியிடம் சென்று இது சம்பந்தமாக முறையிடுள்ளேன். உண்மையிலே விசேதமாக குளியாப்பிட்டியில் நடந்த சம்பவம் உண்மையிலே உலக முஸ்லிம்களின் மனதை மிகவும் உறுத்தக்கூடிய மிகவும் ஒரு மோசமான முறையில் நடந்தது. இருந்தாலும் இது சம்பந்தமாக அன்று குளியாப்பிட்டி நகரில் ஒரு முஸ்லிம் கூட இருக்கவில்லை. இது சம்பந்தமாக சாட்சி சொல்வதற்கு இருந்தாலும் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் நாங்கள் சென்று பெற்றுக்கொண்ட அந்த புகைப்படங்களின் அல்லது வீடியோவின் மூலம்தான் இந்த பிரச்சனை உலகுக்கு தெரிய வந்தது. அது மட்டுமல்லாமல் இது சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் என்று நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த தகவல் திரட்டலின் பின்பு கட்டாயமாக இது சம்பந்தமாக ஜனாதிபதிக்கும் அத்தோடு இது சம்பந்தப்பட்ட மற்ற அமைப்புகளுக்கும் சட்ட அமைப்புகளுக்கும் முறையிடுவதற்கு நான் எண்ணியுள்ளேன். இதன் பின்பு எங்களுக்கு ஜனாதிபதி கூறும் விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நாம இந்த முயற்சியையும் எடுக்காமல் அவரை குறை கூறவும் முடியாது. நாமும் ஏதாவது ஒரு வகையில் முயற்சி எடுக்க வேண்டும். இப்பொழுது நாம் வெளிப்படையாக ஒரு விடயத்திலே தங்கி இருக்கின்றோம், அதாவது ஊடகங்களிலே விடயங்கள் வெளிவருகின்றன, அந்த விடயங்கள் ஜனாதிபதி அறியாமலா இருக்கின்றார் என்று ஒரு கேள்வி இருக்கின்றது. சரி, அவர் அறியவில்லை என்று வைத்துக் கொண்டால் அவரிடம் கொண்டு போய் அந்த விடயத்தை சேர்ப்பதற்கு நாம் என்ன முயற்சி எடுத்தோம் என்று ஒரு கேள்வி வருகின்றது அல்லவா? நிச்சயமாக. எனவே அதற்கான முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் ஆரம்பித்திருப்பதாக கூறியிருக்கின்றீர்கள். அது நிச்சயமாக நிறைவேற வேண்டும், வேகமாக நடைபெற வேண்டும் என்பதும் இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கின்றது. இந்த குறித்த தம்பல விவகாரம் இந்த சமூகம், இந்த இலங்கை மக்களின், இலங்கை முஸ்லிம்களின் வாழ்வியலில் ஒரு முக்கியமான விடயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இதன் பாரதூரத்தை எமது ஊடகங்களும் எமது சமூக அமைப்புகளும் எமது அரசியல் தலைவர்களும் கூட இன்னும் சற்று ஆழமாக நான் நினைக்கின்றேன் அவர்கள் ஈடுபட வேண்டும். நிச்சயமா. அதற்கான முயற்சிகளை செய்வதற்கு உங்களாலான எல்லாவற்றையும் செய்யுங்கள். அதே போன்று அந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய உங்களது நண்பர்கள்,
அமைச்சர்கள் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவோடு நான் நினைக்கின்ற இந்த விடயத்தில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் இந்த தமிழப்பள்ளி நிர்வாகத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று அறிவது. இந்த நிர்வாகத்தின் நிலைப்பாட்டிற்கு எதிராக இயங்காது, அந்த நிலைப்பாட்டின் அவர்களுடைய எதிர்பார்ப்பின் அடிப்படையிலே அவர்களுக்கு துணையாக இருப்பதுதான் மக்களுடைய தேவை என்று தனிப்பட்ட ரீதியிலே உணரக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கும் அவ்வாறு இருக்கின்றதா? நிச்சயமாக இந்த 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 விடயங்கள் சம்பந்தமாக பரவலாக பேசப்படுவது இன்று மூத்த அரசியல்வாதிகள் இன்று அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் முஸ்லிம் அமைச்சர்கள் இவைகள் சம்பந்தமாக அமைதியாக இருப்பது சம்பந்தமாக பல விமர்சனங்கள் தொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் நாங்கள் உணர வேண்டும், இந்த நாட்டில் உங்களுக்கு தெரியும் சம்பிக்க ரணவக் என்று ஒரு அமைச்சர் உள்ளார். அவருக்கு சிங்கள மக்கள் சம்பந்தமாக அல்லது எங்கள் முஸ்லிம் மக்களின் மனம் புண்படும் வகையில் அவர்களுக்கு கருத்துக்கள் வெளியிட முடியும் என்றால் இது போன்ற மற்ற அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அமைச்சர் தொண்டமான் போன்றவர்களுக்கு அல்லது அமைச்சர் வீரவம்ச போன்றவர்களுக்கு தங்கள் சமூகத்திற்கு ஆதரவாக குரல்களை எழுப்ப முடியும் என்றால் ஏன் எங்கள் அமைச்சர்களுக்கு மட்டும் அல்லது எங்கள் அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இது சம்பந்தமாக பேச முடியாது என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். நிச்சயமாக இது ஒரு நியாயமான கேள்வியும் காலத்திற்கு பொருந்தக்கூடிய ஒரு கேள்வியும் கூட. இதுதான் மக்களின் கேள்வியாகவும் இருக்கின்றது. ஏன் இவர்களால் பேச முடியவில்லை? ராஜதந்திரம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படியானால் இது ராஜதந்திரத்தின் எந்த எல்லை அல்லது எந்த வடிவம் எந்த வட்டாரம் என்றும் தெரியவில்லை. இது ஒரு வெளிப்படையான நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத மௌனம் அல்லது நடைமுறைக்கு புறம்பான ஒரு விடயமாக மக்களுக்கு தென்படுகின்றது. இதைத்தான் நாம் சமூக வலைத்தளங்களிலே அல்லது ஏதாவது ஒரு செய்தி குறித்த தலைவர்கள் தொடர்பாக ஏதாவது ஒரு செய்தி வெளிவந்தால் அந்த செய்திக்கு பின்னணியிலே அல்லது அவர் அந்த செய்திக்கு பின்னூட்டமிடும் வாசகர்கள் அவர்களது கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களிலே அவர்கள் பதிவிலிடும் எண்ணங்கள் இதைத்தான் காட்டுகின்றன. இதை நமது அமைச்சர்கள் அறிகிறார்களா இல்லையா அல்லது என்ன மௌனம்? இது ஒரு பெரிய நான் நினைக்கின்றேன் ஒரு புரிய முடியாத ஒரு புதிராக இருக்கின்றது. இதை உண்மையிலேயே ராஜதந்திரம் என்பதை விட இவர்கள் இப்படியாக இருப்பார்கள் என்றால் இது ராஜதந்திரம் அல்ல, ஒரு ராஜ அச்சம் என்று நான் கருதுகிறேன். இது ஒரு 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 தேவையற்ற அச்சம். உண்மையிலே இது சம்பந்தமாக உண்மையிலேயே குரல் கொடுத்தால் உண்மையிலே எங்கள் ஜனாதிபதி அடிக்கடி சொல்வார் முஸ்லிம்களின் விடயங்கள் சம்பந்தமாக அல்லது மக்களின் விடயங்கள் சம்பந்தமாக எனது அமைச்சர்களுக்கும் அமைச்சர்கள் மக்களிடத்தில் செல்வதில்லை, மக்களின் குரல்களுக்கு காது கொடுப்பதில்லை என்று. உண்மையிலே ஜனாதிபதி கூட தவறாக நினைத்துக் கொள்வார் இந்த சம்பந்தங்கள் விடயமாக எங்கள் அமைச்சர்கள் மௌனிகளாக வாய்மூடி இருந்தார்கள் என்றால் நினைக்கவில்லை அது அவர்களின் ராஜ தந்திரம் என்று. அது அவர்களின் எதிர்கால அரசியலுக்கு ஒரு 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 மோசமான நிலைமையை உருவாக்கும் என்பது எனது கருத்து. நிச்சயமாக நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு ராஜ அச்சம் என்ற ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றீர்கள். இந்த ராஜ அச்சத்தில் இருந்து எமது மக்கள் முதலில் அமைச்சர் பெருமக்கள் அதே போன்ற அரசியல்வாதிகள் அவர்களிடம் வேறு காரணங்கள் இருந்தால் அவர்கள் அந்த காரணங்களை மக்களோடு முதலில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய நடவடிக்கை ஏன் இவ்வாறு அமைகின்றது, அதற்கான அர்த்தங்கள் என்ன? இப்போது தமிழ் பிரச்சனையை நாம் எல்லோரும் மறந்திருந்த பொழுது இந்த வருடம் நாம் மீண்டும் காண்கின்றோம். கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னர் இருந்த அதே அளவு பீதியுடன் அந்த மக்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலதிக இழப்புகளையும் சந்தித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆறுதல் தருவதற்காக வேறு யார் செல்ல முடியும்? இந்த முஸ்லிம் சமூகம் செல்லவில்லை என்றால் வேறு யார் செல்ல முடியும்? எனவே அதன் பொறுப்பு முஸ்லிம் சமூகத்தால் தெரிவு செய்யப்பட்டு நாடாளுமன்றிலே அங்கம் வகிக்கும் அமைச்சர்கள் அதே போன்று நகரசபையில் இருந்து மாகாண சபை போன்ற அனைத்து அரசின் அங்கங்களிலும் இருக்கக்கூடிய உங்கள் போன்ற உறுப்பினர்களிடம் இருக்கின்றது. எனவே ஒரு சில மனிதர்கள் முன்வந்திருக்கின்றீர்கள். இதுவே ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்றுதான் கூற வேண்டும். உங்கள் முன்னெடுப்புகள் தொடர்பாக இதில் அடுத்த கட்டம் தொடர்பாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். முஸ்லிம் கவுன்சிலோடு இணைவதற்கு விரும்புகின்றீர்கள் என்று முஸ்லிம் கவுன்சில் தலைவர் அமீனோடு தொடர்பு கொள்வதாகவும் கூறியிருந்தீர்கள். அது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். அதே போன்று ஜனக பண்டார் சென்ற கோளூடாக அவர்களது சமூகத்தோடும் இணைந்து இந்த இதை இதை ஒரு ஒரு பொதுமக்களின் அமைதியான ஒரு மகஜராக அல்லது ஒரு வேண்டுகோளாக இந்த அரசாங்கத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்று கருதுகின்றீர்களா? நிச்சயமா
இன்னொரு என்னவென்றால், நாங்கள் அமைச்சர்களுக்கு அல்லது அரசியல்வாதிகளுக்கு மற்றும் குறை கூறாமல் இந்த விடயங்கள் சம்பந்தமாக இலங்கை மக்களின் அல்லது இலங்கை முஸ்லிம்களின் காணவும் மிகவும் குறைவென்று நான் கூறுகிறேன். உண்மையிலேயே இந்த இந்த நாட்டு வாழ நான் நினைக்கின்றேன், இந்த குறுக்கிறதுக்கு மன்னிக்கும், இலங்கை முஸ்லிம்கள் மாத்திரமல்ல புலம்பெயர்ந்து வாழக்கூடிய முஸ்லிம்கள் கூட, நான் நினைக்கிறேன் இலங்கை முஸ்லிம்களை விட வேகமான முறையிலே தகவல்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வழிமுறைகள், வேகமாக தகவல்களை பெற்றுக் கொள்பவர்கள் வெளிநாட்டில் வாழும் முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள், அவர்களிடம் கூட இந்த கவனம் இல்லை என்றுதான் கூற வேண்டும். தொடருங்க. நிச்சயமாக இது ஒரு மோசமான நிலை. இந்த இந்த நிலையிலிருந்து முஸ்லிம்கள் விடுபடும் வரையும் எங்களுக்கு விடுதலையோ அல்லது எங்கள் நாட்டு முஸ்லிம்களுக்கு ஒரு விடிவோ கிடைக்காது என்பதே எனது கருத்து. முக்கியமாக உங்களுக்கு தெரியும், அநேகமாக நாங்கள் அரசியல் செய்வர்கள் இருந்தாலும் ஒரு தேவையற்ற காரணங்களுக்காக மக்கள் தேர்தல் காலங்களில் யாருக்கு வாக்களிப்பது அல்லது யாரை எங்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்வது என்ற ஒரு சரியான நிலைக்கு வரக்கூட முடியாத நிலையிலுள்ளவர்கள் இந்த நாட்டு முஸ்லிம்கள். இந்த வகையில் உண்மையிலேயே சௌதரி இர்ஃபான் உங்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு உள்ளது. விசேடமாக இன்று இலங்கையில் ஒரு 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 மிகவும் ஒரு மோசமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்க கூடியவர்கள் என்றால் அவர்கள் முஸ்லிம்கள் தான். ஏனென்றால் கல்வியிடங்களை எடுத்து பார்க்கும் பொழுது, இலங்கையின் பொருளாதார நிலைகளை எடுத்து பார்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் நாங்கள் மிகவும் பின்தங்கியவர்களாக இருக்கிறோம், கல்வியிடத்தில் நாங்கள் மிகவும் பின்தங்கியவர்களாக இருக்கிறோம். இவைகள் சம்பந்தமாக முஸ்லிம் சமூகத்துக்குள் ஒரு விழிப்புணர்வை எடுத்தக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பு உண்மையில் எங்கள் அனைவருக்கும் உள்ளது. விசேடமாக உங்களுக்கு உள்ளது. நான் மிகவும் நன்றி கூறுகிறேன். சோனகர்.com அல்லது இந்த முஸ்லிம் குரல் என்ற உங்கள் முயற்சி ஆரம்பிக்கப்பட்டு சில காலங்களாக இருந்தாலும் இவைகளை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் உங்களோடு சம்பந்தப்படுவர்கள் அதிகமானவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் உங்களுக்கு ஒரு உண்மையில் எனக்கு ஒரு நம்பிக்கை உள்ளது. இந்த இலங்கை முஸ்லிம்களின் அல்லது இந்த இலங்கை சோனர்களின் விடயத்தில் ஒரு நல்லொரு நிலையை கொண்டு வரலாம். நிச்சயமாக அது நடைபெற வேண்டும். ஏனெனில் ஊடக ரீதியிலே நாம் பெரும் தவறு இழைத்திருக்கின்றோம். அந்த தவறுக்காக முதலில் மக்களிடம் நாமும் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏனெனில் இந்த ஊடகங்களுக்கு என்று ஒரு பணி இருக்கின்றது. அந்த பணியை இந்த ஊடகங்கள் செய்யாமல் பல காலங்களாக தவறிக்கொண்டே வந்திருக்கின்றது. அதற்கு பல காரணங்கள். அடிப்படையிலே நமது சமூகத்திலே பல பிளவுகள் இருக்கின்றன. அந்த பிளவுகளையும் தாண்டி யார் நான் நினைக்கின்றேன் பெரிய நிலையில் இருப்பது அல்லது யார் இன்னும் ஒரு நிலையில் இருப்பது என்று பல பல விடயங்கள் இருக்கின்றன. இவை எல்லாம் களையப்பட்டு நமது சமூகத்திற்காக அனைத்து ஊடகங்களும், ஒரு சிறிய ஊடகம் பெரிய ஊடகம் என்று அல்லாமல் எல்லா ஊடகங்களும் தம்மால் முடிந்த அளவு இந்த செய்திகளை வெளியே கொண்டு வர வேண்டும். அதே போன்று இந்த அனைத்து ஊடகங்களில் இருப்பவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கும் பொறுப்பு இருக்கின்றது. எனவே நாம் தவறிழைத்திருக்கின்றோம் கடந்த காலங்களில். இப்பொழுது அனைத்தையும் விட்டுவிட்டு எதிர்காலத்திலே இந்த குறித்த விடயத்திலிருந்து மீண்டும் நமது ஒற்றுமையை நிலைநாட்ட, நமது எண்ணங்களை நிலைநாட்ட நாம் ஒன்று சேர வேண்டும் நினைக்கின்றேன். இன்ஷால்லா எம்முடைய பணி எம்முடைய வழியிலே நாம் நடைபெறும். அதை போன்று அனைத்து ஊடகங்களுக்கும் நாம் அழைப்பு கொடுத்திருக்கின்றோம். அவர்களும் இணைந்து கொண்டால் அவரவர் வழியிலே அவர்கள் இந்த பணியிலே அவரவர் வழியிலே அவரால் முடிந்த வகையிலே அவர்கள் ஒத்துழைத்தால் நான் நினைக்கின்றேன் பல முறைகள் அல்லது பல நன்மைகள் பிறக்கக்கூடும் கிடைக்கக்கூடும். எனவே இன்ஷால்லா அதை நம்புவோம். உங்கள் முயற்சிகளை கைவிடாதீர்கள். உங்கள் முயற்சி இன்றைய நேரத்திலே இன்றைய காலகட்டத்திலே மிக அவசியமாக இருக்கின்றது. உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய என்று நீங்கள் நம்பக்கூடிய முஸ்லிம் பிரதிநிதிகள், அவர்களை நீங்களாகவே தொடர்பு கொண்டு அவர்களோடு உரையாட முடியுமா? அவர்களோடு ஒன்று சேர நீங்களும் விரும்புகின்றீர்களா? நிச்சயமா. நான் எப்பொழுதும் எனது மூத்த அரசியல்வாதிகளுடன் அல்லது இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களுடன் நான் எந்தவித பேதமின்றி, அரசியல் பேதமோ அல்லது வேற எந்தவித பேதமின்றி நான் மிகவும் எந்த நேரமும் இல்ல. பூனைக்கு மணி கட்டுவது யார் என்பதுதான் பிரச்சனை. இப்பொழுது நீங்கள் ஒருவர் மணி கட்ட முடியுமாக இருந்தால் நான் நினைக்கின்றேன் அனைவராலும் ஒன்று சேர முடியும், ஆக குறைந்தது சிந்திக்கவாவது முடியும் என்று. நீங்களும் மூத்த அரசியல்வாதிகளுக்கு மிகவும் மரியாதை உடையவராக இருக்கின்றீர்கள். அவர்களுக்கு அவர்கள் மீது மதிப்பு வைத்திருக்கின்றீர்கள். எனவே இங்கே யார் தலைமை தாங்குவது, யார் கொண்டு போவது, இந்த
இந்த எல்லா வரையறைகளுக்கும் அப்பாற்பட்டு அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டுமா, குறைந்தது அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டும். எனவே உங்கள் மூலமாக அது நடைபெறும் என்று நாம் நம்பலாமா? நிச்சயமாக. நான் இன்னொரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். என்னவென்றால், உண்மையிலே இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு முயற்சி எடுக்காமல் இருக்கப்படும் பொழுது இந்த நாட்டில் வாழும் முஸ்லிம்களுக்கு ஒரு ஜனநாயக ரீதியாக அல்லது ஒரு சாதாரண முறையில் இந்த பிரச்சனைகளை நாங்கள் ஒன்று சேர்க்கவோ அல்லது தீர்த்து கொள்ளவோ முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில், உண்மையிலே இன்று உலகத்தின் நாலா பகுதிகளிலும் உண்மையிலேயே முஸ்லிம் தீவிரவாத அமைப்புகள் பரவலாக இயங்குகின்றன. உண்மையிலே ஒரு 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 செகண்டில் அல்லது ஒரு நிமிடத்தில் உலகின் எந்த பகுதியையும் தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக இலங்கை முஸ்லிம்கள் உள்ளனர். இந்த வகையில் நாங்கள் இதை ஒரு ஜனநாயக நாயக ரீதியாக அல்லது எங்களுக்குள்ள தலைமைத்துவத்தை, எங்களுக்குள்ள பொறுப்பை நாங்கள் சரியான முறையில் பாவிக்காவிட்டால், இது சம்பந்தமாக தமிழ் இனத்திற்கு, இலங்கையில் தமிழ் சமூகத்திற்கு ஒரு ஆயுத போராட்டத்தின் கீழ் தலைமைத்துவங்கள் உருவானது மாதிரி, அல்லது ஆயுத போராட்டத்தின் மூலம் அந்த சமூகம் அழிக்கப்பட்டது போல் எங்கள் முஸ்லிம் சமூகத்திற்கும் இலங்கையில் ஒரு மோசமான நிலை வரும் என்ற அச்சம் என்று மனதில் பரவலாக மிக காலமாக இருந்து வருகிறது. அதனால் விசேடமாக மூத்த அரசியல்வாதிகள், இந்த சமூகத்தின் தலைமைத்துவ பொறுப்புள்ளவர்கள் முக்கியமாக இப்படியான ஒரு நிலையை இலங்கையில் வரவிடாது. ஏனென்றால் அப்படியாக ஒரு அமைப்பு உருவாகுவதற்கு அல்லது அதன் நஷ்டங்கள் அதன் சேதங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அதிக காலங்கள் ஆகாது. நான் நினைக்கிறேன், நாம் ஜனநாயக வழியில் போராட்டத்தை அல்லது நமது உரிமைக்கான குரலை ஜனநாயக வழியில் காலத்திற்கு ஏற்றவாறு அந்தந்த காலங்களில் செய்ய தவறும் போதுதான் இந்த விரக்தியான நிலை வருகின்றது. இலங்கை என்பது ஒரு ஜனநாயக நாடு, அனைத்து சமூகங்களுக்கும் ஜனநாயக உரிமைகள் இருக்கின்றன. எனவே நான் நினைக்கின்றேன், இப்பொழுது எதிர்காலத்திலே நமது சமூகம் தேவையில்லாத வழிகளில் செல்லக்கூடாது என்றால், இப்பொழுது இருந்தே ஜனநாயக முறைகள் நமது சமூகத்திற்குள்ளே பரவலாக புழங்க வேண்டும், அதற்கு அவர்களும் தயாராக வேண்டும். எனவே நினைக்கின்றேன், இது ஒரு நல்ல ஆரம்பம். இன்ஷால்லா உங்களிடமிருந்து இதில் மேலதிக பணியை எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து அனைத்து அமைப்புகள், ஊடகங்கள், நீங்கள் கூறியது போன்று தாவா அமைப்புகள் மாத்திரமல்ல, பல்வேறு மார்க்க அமைப்புகள், நலன்சார் அமைப்புகள், வெளிநாட்டு உதவிகளோடு இயங்கும் அமைப்புகள், இப்பொழுது நீங்கள் எல்லோரோடும், அரசு சார்பான அரசு சார்பற்ற அமைப்புகளோடு கூட எல்லோரோடும் தொடர்பு கொண்டு இந்த விடயத்துக்கான ஆவணங்களை எடுத்து அதனை கொண்டு சென்று, மிக குறிப்பாக நான் ஒரு வருடத்துக்கு முன்பதாக ஜனநாயக தம்பிள்ளை பள்ளி நிர்வாகத்தோடு உரையாடிய பொழுது உணர்ந்து கொண்ட ஒரே ஒரு விடயம், அவர்களது விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் யார் வழிகாட்டுவார்கள் என்று நினைத்தார்களோ, அவர்கள் அவர்களுடைய பள்ளி நிர்வாகத்தினுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நேர்காணல்களையும் தகவல்களையும் வழங்கிக் கொண்டிருந்தார்கள். இது வெகுவாக இவர்களை பாதித்திருந்தது. எனவே எதிர்காலத்தில் ஏற்படும் ஒவ்வொரு செயலும் பள்ளி நிர்வாகமும் அந்த பிரதேச மக்களுடைய உணர்வுகளையும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே மக்களோடு, அந்த பிரதேச மக்களோடு குறிப்பாக, பள்ளி நிர்வாகத்தோடு குறிப்பாக தொடர்போடு அவர்களையும் ஒருங்கிணைத்த ஒரு பயணமாக நீங்கள் இதை மேற்கொண்டால் நான் நினைக்கின்றேன், இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஒரு முயற்சியாக இருக்கும், முஸ்லிம் சமூகத்துக்கு நீங்கள் செய்யும் பாரிய பணியாகவும் இருக்கும் என்பது எமது ஊடகம் சார்பான மற்றும் என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள். இன்ஷால்லா உங்களிடமிருந்து இதை எதிர்பார்க்க முடியும் என்று நம்புகிறோம். நிச்சயமாக. உண்மையிலேயே நான் இந்த இந்த தமுல்லை பள்ளிவாசலோடும் மீண்டும் தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது சகோதரர் இர்ஃபான் உங்களின் முயற்சியால். அந்த வகையில் அன்று தமுல்லை பள்ளிவாசலுக்கு சென்றிருந்த பொழுது நான் மிகவும் மனம் வருந்தேன், நான் மிகவும் வேதனைப்பட்டேன். அவர்கள் இன்று உண்மையில் இருக்கும் நிலைமை சம்பந்தமாக இந்த 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 விடயத்தில் எங்கள் அனைவருக்கும் ஒரு கூட்டு பொறுப்பு உள்ளது. அரசியல் வேதம் பாராது, வேறு பிரச்சனைகள் பாராது, அந்த தமுல்லை பள்ளிவாசலை அல்லது அந்த தமுல்ல முஸ்லிம்களின் பிரச்சனைகளை நாங்கள் விட்டு கொடுப்போம் என்றால், எங்களுக்கு இலங்கையில் இது போன்ற பல பள்ளிவாசல்களை ஆற்ற வேண்டி ஏற்படும். அதனால் இது சம்பந்தமாக நாங்கள் அனைவரும் உணர்ந்து உடனடியாக
இது சம்பந்தமாக உண்மையிலேயே நான் அந்த தம்புள்ளை மக்களோடு நானும் ஒரு தம்புள்ளை அந்த பள்ளிவாசலின் உரிமைக்காக போராடும் ஒருவனாக நான் இருப்பேன் என்பதை மிகவும் உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த விடயத்தில் எந்தவித அச்சுறுத்தல்களோ எந்தவித பிரச்சனைகளோ வந்தாலும் அவைகளுக்கு முகம் கொடுக்க நான் தயாராக இருப்பேன் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது எமக்கு. ஏனெனில் யாராவது யார் பூனைக்கு மணி கட்டுவது என்பதுதான். அதே போன்று அந்த அந்த மக்களுடைய எனக்கு தனிப்பட்ட ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய அவா அல்லது ஒரு கவலை என்னவென்று சொன்னால், அந்த குறித்த பிரதேச மக்களுடைய உணர்வுகள் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் பிரதிபலிக்கப்பட வேண்டும். ஏனெனில் இறுதியில் அவர்கள் தான் அங்கே வாழ்கின்றார்கள். இப்பொழுது நாம் கடந்த வருடம் போராட்டங்கள் குரல்கள் என்று ஒழித்துவிட்டு வெளியில் இருந்து பார்த்து ஒழித்துவிட்டு எல்லோரும் அடங்கி விட்ட பொழுது அந்த அங்கே வாழ்ந்த மக்கள் இந்த ஒரு வருட காலத்திலே அனுபவித்த துன்பங்கள் நாம் விவரிக்க முடியாதவை. நாம் அவற்றிற்கு மீண்டும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்காலத்தில் இவ்வாறான துன்பங்களை அவர்கள் எதிர்கொள்ளக் கூடாது என்றார். வெளியில் இருந்து மாத்திரமல்ல, எங்கிருந்து செய்யப்பட்டாலும் அந்த மக்களுடைய உணர்வுகளோடு தொடர்பு பெற்றதாகவும் அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதாகவும் அவர்களுடைய உரிமை விவகாரங்கள் அறியப்பட்ட விதத்திலும் எடுக்கப்பட வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம உங்களிடம் இப்பொழுது எனக்கு பெரிய நம்பிக்கை வந்திருக்கின்றது. அந்த நம்பிக்கை இந்த சமூகமே உங்களிடம் வைத்திருக்கின்றது. எமது தளத்திலே உங்கள் பற்றிய செய்தி இது, இதில் உங்களுடைய தொடர்பு பற்றிய செய்திகள் வெளிவந்த பொழுது அதற்கான எமக்கு கிடைக்கப்பெற்ற பல விடயங்கள் பின்னூட்டங்கள் மாத்திரமல்ல, எமக்கு கிடைக்கப்பட்ட மின்னஞ்சல்கள் பல மின்னஞ்சல்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இன்ஷால்லா காலக்கிரமத்தில் நம்ம நிச்சயமாக சேர்த்துக் கொள்வோம். இந்த நிகழ்ச்சிகளில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு பெரிய சுமை உங்கள் மீது சுமத்தப்படுகின்றது. இதை முஸ்லிம் சமூகத்திற்காக நீங்களும் முன்னெடுத்து செய்ய வேண்டும். அந்த பள்ளி நிர்வாகத்தோடு முடிந்த அளவு தொடர்பில் இருந்து அவர்களுடைய எண்ணங்களோடு இதை முன்னெடுத்து செல்லுங்கள். நிச்சயமா இதற்குரிய சக்தியையும் தைரியத்தையும் அல்லாஹ் எனக்கு தர வேண்டும் என்று நான் துஆ கேட்டுக் கொள்கிறேன். இதுபோல் இந்த விடயத்தில் நான் மட்டுமல்லாது இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் மட்டுமல்லாது இந்த நாட்டின் மீது அக்கறை உள்ள உலக முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதன் இது சம்பந்தமாக நிச்சயமாக இந்த தமிழ் பள்ளிவாசல் விடயத்தில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற உறுதியை நான் மீண்டும் கூறிக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லா, இந்த வேளையில் இத்தனை தைரியமாக உறுதியோடு இந்த வேளையில் உங்களது கருத்துக்களோடு மாத்திரமல்ல, இவைதான் இன்றைய உங்கள் நிலைப்பாடு. நான் உண்மையில் பெருமகிழ்ச்சி அடைகின்றீர்கள். அதாவது கடந்த காலங்களிலே தம்பிள்ளை பள்ளி அது அமைந்திருக்கும் இடம் தொடர்பாக நீங்களும் மாற்ற கருத்து கொண்டிருந்தாலும் அன்றைய தினம் அதாவது கடந்த சனிக்கிழமை அங்கே சென்றதன் பின்னர் நீங்களும் மனமாற்றம் பெற்றிருக்கின்றீர்கள். இது இந்த மனமாற்றம் பெற்றதன் இங்கே முக்கியமல்ல, அந்த மனமாற்றம் தான் அடைந்தேன் என்று வெளிப்படையாக சொல்லும் இந்த மனது தான் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமிடமும் இந்த அழகான முன்மாதிரி இருக்க வேண்டும். எனவே நீங்கள் ஒரு பெரும் உதாரணமாக இன்று திகழ்கின்றீர்கள். இன்ஷால்லா உங்களிடம் நம்பி இதனை பொறுப்பில் ஒப்படைக்கின்றோம். அல்ஹம்துலில்லா, இது தொடர்பான மேலதிக விவரங்களை தொடர்ந்து நாம் உரையாடிக் கொள்வோம். நன்றி இர்ஃபான், நன்றி. இது சம்பந்தமாக எனது உதவி எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும். இந்த தம்புள்ள பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் தம்புள்ள வாழ் முஸ்லிம்களுக்கும் எனது உதவி என்றும் இருக்கும் என்பதை மீண்டும் உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மிகவும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.